Praise the Lord. Hallelujah. Good morning, my dear friends. Little cuties, காலை எழுந்திருச்சிருப்பீங்க இல்லையா? குட்டீஸ் எல்லாம் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டுடுங்க, மற்றவங்க ஒரு சின்ன லைட் காஃபி குடிச்சிடுங்க, சரியா? இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது காலமையின் ஆசீர்வாதம் அனுதின அற்புதத்தில் 8 வாராதிகாரத்தில் நம்ம பார்க்குற 23 கர்த்தர் மோசையோடு கூட சொல்கிறார், எப்பா நீ காலையிலே என்னுடைய ஜனங்களை நீ ஆசீர்வதின்னு சொல்கிறார். அதை பற்றி போன முறை ஆசீர்வாதம் பற்றி சொன்னோம். இந்த முறை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள்னு சொல்கிறார். அதை பேரன் சொல்லுது ஏசாயா 31:5, பறந்து காக்கும் பச்சிலை போல நம்மை அவர் காப்பாற்ற வரோம். சகரியா 2:10, அக்னி மதிலாக இருந்து நம்மை சூழ அவர் காப்பாற்ற வரோம். நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் முதலாவது காக்கப்பட வேண்டிய காரியம் நம்முடைய ஆத்மா. நம்முடைய ஆத்மாவை அவர் எப்படி காப்பாற்றுவாராம்? 1 தெசலோனிக்கேயர் 5:23, பரிசுத்தமுள்ளதாய் குற்றமற்றதாய் நம்முடைய சரீரம் ஆத்மா மனம் எல்லாவற்றையும் காப்பாராம். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராய். அதாவது இன்றைக்கு நம்ம எந்த சோதனை விழாதபடிக்கு வலுவாதபடி நம்மை அவர் காக்க வல்லவர் இல்லையா? நான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் அநேக வாலி பசங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா சோதனையாக இருக்குது, நான் என்ன பண்ணுறும்பாங்க. நான் அன்பு பிள்ளைகிட்ட சொல்வேன், அவங்க மைண்டை நான் டைவெர்ட் பண்ணுவேன். ஏன்னா வேதம் சொல்லுது எபிரேயர் 7:25, இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்கிறதுனால நம்மை முற்றமுடைய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். யூதா 24:25 படி, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோடு குற்றமற்றவர்களாய் உங்களை நிறுத்த அவர் வல்லவர். ஒரு மனுஷனும் தன்னுடைய சுயபலத்தினால நீதியினால் அது தன்னுடைய ஒடுக்கிறதுனால தன்னை சோதனை விழாறுபடி காக்க முடியாது. நம்மை காப்பவர் அவர். ஏன்னா நம்முடைய எல்லா சோதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார், அதன் ஊடே அவர் போயிருக்கிறார். அவருடைய கொரியர் 10:13 படி, சோதனையோடு கூட அது தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டு பண்ணுவார். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், நம்ம உலகத்தில் நமக்கு திடீர்னு ஆபத்துகள் வருது. ரோட்டில் நடந்தாலும் ஆபத்து, காரில் போனால் ஆபத்து, பஸ்ஸில் போனால் ஆபத்து, வீட்டில் இருந்தாலும் ஆபத்து, வீட்டில் பாத்ரூம் விழுந்துடுறாங்க. எப்போலாம் நமக்கு ஆபத்து நமக்கே தெரியாது. வேலை ஸ்தலத்தில் ஆபத்து, திடீர்னு துணி காய போட்டு எலக்ட்ரிசிட்டி பட்டு ஆபத்து, திடீர்னு டாக்டர்ஸ் இந்த வியாதி அந்த வியாதிங்கிறாங்க. உலகத்தில் ஆபத்துகள் வர வர நிறைந்திருப்பதை பார்க்குறோம். திடீர்னு பெருமழை வருது, திடீர்னு சொல்லி ஃபயர் வருது, திடீர்னு சொல்லி வைரஸ் வருது. இப்போ எல்லாவற்றின்றும் அவர் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு அருமையான மிஷினரி ஒரு ஊருக்கு போயிருந்தார். அது பயங்கரமான அடர்ந்த காடுகள். அவர் காலையில் எழுந்திரிச்சு சேவம் பண்ணுவார், நைட்டும் சேவம் பண்ணுவார். ஆனால் அந்த ட்ரைபல் பீப்புள் அவரை கொல்லணும்னு நினச்சாங்க. ஏன்னா அந்த ட்ரைபல் பீப்புள் ஒரு விஷப்பாம்பை எப்போதுமே புதுசாக வர எல்லாரையும் கடித்து கொதரும்படி வைத்திருந்தாங்க. ஸோ அவர் தங்கின குடிசையை சுற்றி இந்த பாம்புகள் அனுப்பப்பட்டது. ஆனால் அவர் நைட் ஃபுல்லாக சவம் பண்ணிட்டு தூங்கிட்டார். என்னமோ மேலே இந்த குடிசையில் ஓடுற மாதிரி இருந்துச்சு, கீழே போகிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் காலை இந்த ட்ரைபல் தலைவர் வந்து, ஐயா நீங்கள் எப்படி தப்பிச்சிங்க, இந்த பயங்கரமான பாம்பு தொட்டாலே செத்துருவாங்க, ஆனால் உங்களை சுற்றி ஒரு அக்னி இருக்கிறத பார்த்தோம், இந்த பாம்பு உங்கள் குடிசையில் எல்லா இடம் போயிட்டு உங்களை ஒன்றுமே பண்ணலையேன்னு சொல்லும்போது அவர் சொன்னார் ஜபம். வேதம் சொல்லுது கர்த்தரும் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு காப்பார். ஆத்மாவை மட்டும் இல்லை, போக்கையும் வரத்தையும் காப்பார். நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும் சேவம் பண்ணுவோம், காலை எழுந்திரிச்சோடனே இயேசுன் ரத்தம் சேவம் பண்ணுவோம், நைட் படுக்கும்போதும் இயேசுன் ரத்தம் செய்யும் சொல்லுவோம், சேவம் பண்ணி படுப்போம். கடைசியாக நம்ம பார்க்கும்போது அவர் நமக்கு கொடுத்த வேலை எதுவாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, அவர் நாமத்தில் அவருக்கு நம்ம உண்மையோடு செய்யும்போது நம்ம அவர் காப்பார். நிறந்த சத்துருக்கள் காரணம் இல்லாமல் நம்மகிட்ட வரத்தான் செய்கிறாங்க. ஆபத்துகள் நிறைந்த ஒரு உலகத்தில் நம்ம இருக்கோம், பொறாமை நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். நம்முடைய வேலைகள் நம்முடைய முயற்சி வியர்த்தமாக போகிற காலத்தில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலர் 19:9-10 பவுலோடு இருந்தது போல் உங்களோடு இருப்பார், ஒருவனும் உங்களுக்கு தீங்கு செய்வதில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சுருந்தாருன்னா அதை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும்
ஒருவனும் உங்களுக்கு தீங்கு செய்யலன்னு சொல்லி யோசுவா 1:5 பார்க்கலாம். எலிசாவை சுற்றி பெரிய சேனை வந்துச்சு, அதை விட பெரிய பரலோக சேனை அவனை காப்பாற்றிடு. ஜெபமணுமா? அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப அவசியம்ப்பா. தீமைகளும் எதிர்பாராத ஆபத்து நிறைந்த உலகத்தில் நாம் வாழுகிறோமப்பா. எப்போ என்ன நடக்கும் நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைப்படியில் காலை எழுந்திருச்சு உம்முடைய பாதுகாப்பாக செபிக்கும் போது அவளுடைய வீட்டை சக்கி நான் மகிமையாக நிரப்பும். அவள் போக்கிலும் வரத்தினுடைய தூரில் கட்டளையிடும். அவள் ஊழியம் செய்யும்போது பலத்த தூதர் அவள் அருகில் இருக்கட்டும். பயங்கரமான பராக்கிரமசாலியைப் போல் அவளோடந்து அவளை காத்துக்கொள்ளும். நாள் முழுவதும் அவளுக்கு எந்த ஆபத்தும் தீமையை நேரிடாமல், நோய் நேரிடாமல் காத்துக்கொள்ளும். சிறு பிள்ளை முதல் வயது வரை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே. ஆமேன், ஆமேன்.